திஸ் இஸ் ஃப்ராங்க்லின், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 2 பிளஸ் ரூட் 3 ஐ ஆஸ் அ ரூட். ரூட் 3 பிளஸ் ஐன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ரூட் 3 பிளஸ் ஐன்னு சொன்னால் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். ரூட் 3 மைனஸ் ஐயும் ஒரு ரூட் தான், சரிதா. ஸோ ரூட் 3 அதாவது 2 மைனஸ் ரூட் 3 ஐன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ 2 மைனஸ் ரூட் 3 ஐயும் ஒரு ரூட் தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிவனில் 2 பிளஸ் ரூட் 3 ஐ இருக்குது, அப்படி இருந்தால் 2 மைனஸ் ரூட் 3 ஐயும் ஒரு ரூட் தான். சரி, இப்போ ரெண்டு ரூட் கிடச்சிருச்சு. நம்மளுடைய என்ன சொல்லுவோம், எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபுட்ஸ் சம் ஆஃப் ஃபுட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ சம் ஆஃப் ஃபுட்ஸ் தான் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 பிளஸ் ரூட் 3 ஐ, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 பிளஸ் ரூட் 3 ஐ பிளஸ் 2 மைனஸ் ரூட் 3 ஐ வந்துடும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தோம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 4 மட்டும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபுட்ஸ்னால் இது வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கு இல்லையா. இப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லுவோம். பி ஸ்கொயர்னா ரூட் 3 ஐ ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஐ ஸ்கொயர் இருந்துச்சா 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, ஐக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ஆயிரும், ரூட் 3 ஆக மாதிரி தான். ஸோ 4 பிளஸ் 3 சொல்லிடலாம். ஸோ 4 பிளஸ் 3னா இது 7 மாறிடுது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அவர் ரெக்கார்ட் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் அவர் சம் புரிஞ்சுதான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் சம்க்கு ஆன்சர் இருக்குது, ஜஸ்ட் புரியுதானே விஷயம் நீங்களே கோத்ரூ பண்ணிடுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள். பாயிண்ட் தான் பாலி. இந்த ஃபோர்த் சம் நான் ஏன் ஸ்பெஷலாக சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இரேஷனல் நம்பர்ஸ் தந்துருக்காங்க. ஸோ இரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரூட் போட்டு வச்சுருவோம். ஸோ ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஆஸ் அ ரூட். ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஆஸ் அ ரூட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ரூட் 5 சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கேன், அடுத்தல மைனஸ் சேர்ந்து வந்தால் அதுவும் என்னுடைய ரூட்ஸ் இருக்கும். ஸோ கிவன் வந்து ரூட் 3 மைனஸ் ரூட் 3 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3யும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ ரூட் 3க்கு மைனஸும் ப்ளஸ்ஸும் போட்ட மாதிரி ரூட் 5க்கும் ப்ளஸ் மைனஸ் போடலாம். ஸோ ரூட் 5 ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ அப்படி போட்டு அடுத்து வர்றது தான் இந்த ஃபேக்டர் பாருங்கள். நான் அதை பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ ரூட் 5 மைனஸ் ரூட் 3யும் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ரூட்ஸாக இருந்தால் ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இங்கேயே ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது ரூட் 5 ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர்னு வரும். ஸோ 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. ஸோ ஹென்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை எழுதிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த லைன் வந்துடும். ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. அடுத்த பார்ட் என்னது, இதே மாதிரி மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 நமக்கு வேணும் புரியுதா. ஸோ இப்போ இந்த ரெண்டு கணக்கு மாதிரி இந்த ரெண்டு இதையும் வச்சு கண்டுபிடிச்சி பெருசாக சம் செய்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பாருங்கள், அந்த ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதையே நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு இதில் இந்த ரூட் இருக்கிற இடத்துல பாருங்கள், இங்கே தான் ரூட் 5 இருக்குது. இந்த ரூட் இருக்கிற இடத்துல மைனஸ் பிளஸ் போட்டிங்கன்னா அதுதான் அடுத்த ஈக்குவேஷனாக வரும், அடுத்த ரூட்ஸோட ஃபேக்டராக வரும். ஸோ அதுதான் இதாக இருக்குது. திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ரூட் 5 எக்ஸ் ப்ளஸ் 2னு சொல்லி வந்துடும் புரியுதா. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ரெக்கார்ட் ஈக்குவேஷன்.
So, in the two equations, multiply panna varunga. X squared minus root 5 plus 2 into x squared minus root 5 plus 2 equal to 0. So, idha simplify pannanum. Eppadi simplify pannalam parunga. இந்த x squared plus 2 தனியா எடுத்துக்கோங்க. இந்த x squared plus 2 ஐயும் இந்த root 2 root 5 x தனியா பிரிச்சுவோம். எதுக்கு பிரிக்கிறோம் பாருங்க. இது வந்து a plus b into a minus b-ங்கிற ஃபார்ம் பண்ணுவோம். அப்ப a squared minus b squared ஃபார்ம்ல எழுதலாம். அப்ப a squared-னா இது வந்து a squared வந்துரும். a squared minus b squared-னா 2 root 5 x ஹோல் ஸ்கொயர் வந்துரும். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ரூட் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த லைனில் அந்த ஸ்கொயர் டம் மைனஸ் பண்ணி அந்த 4 இன்ட்டு 5 20 மல்டிப்ளை பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், சிம்பிளை பண்ணிக்கிங்க. அடுத்தது நமக்கு வரக்கூடியது டைரெக்டாக ஆன்சர் தான்.